அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, 11 வகுப்பு எல் 5 பகுதியில இருக்கக்கூடிய பாய் இயற்ற பழகலாம் என்ற பகுதியை தான் பார்க்க போறோம். பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 1 பகுதியில என்னன்னா பார்த்தோம்னா, பொதுவாகவே இந்த பாய் இயற்றுவதற்காக தேவைப்படக்கூடிய இலக்கண முறைகள், வியாபாரம் கல காரிகை சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். செயலுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள், செயல் உறுப்புகள் என்னென்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம நால்வகை பாக்கள், அதற்குரிய ஓசைகள் பத்தி பார்த்தோம். அந்த ஓசைகள் வந்து எதன் அடிப்படையில வருது அப்படின்போது, சீர் அடிப்படையில வருது. அந்த சீர்களுடைய வகைகளை பத்தி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அமைப்பு படைப்பு என்ற நிலையில நேரசை நிறையசைகள் பத்தி பார்த்தோம். ஆசிரியர் பாவக்குரிய சீர்களும் ஆசிரியர் தலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, மாமுன் நேரு விலமுன் நிறை இதெல்லாம் வந்துச்சுன்னா அது ஆசிரியர் தலைகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஆசிரியர் பாவினுடைய பொது இலக்கணம், பொதுவான செய்திகள் என்னென்னன்றத பத்தி பார்த்தோம். ஆசிரிய பாவினுடைய வகைகள் எல்லாம் பார்த்தோம். எப்படி வரும், எப்படி வந்ததுன்னா, அது எந்தெந்த வகை ஆசிரிய பா அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, ஆசிரிய பாவில ஒரு பாடல் அமைஞ்சதுன்னா அந்த பாடலை எப்படி நம்ம எழுதணும், இந்த பாடல் எப்படி எழுதுனா அது சரியானதா இருக்கும்ன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நீங்க பார்ட் 1 பதிவை பார்க்கலன்னா, இந்த பார்ட் 2 வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கட்டாயம் பாருங்க. இந்த ஆசிரியப்பா அமையக்கூடிய முறையை நான் உங்களுக்கு எழுதி விளக்கமா சொல்றேன். நம்ம எப்பவுமே அலகீட்டு வாய்ப்பாடுகள் எழுதுவோம் இல்லைங்களா. அப்ப சீரை ஒரு பக்கம் எழுதிடுவோம், அதுக்கான அசைகளை எழுதுவோம், அதுக்கான வாய்ப்பாடுகளை எழுதுவோம். இப்போ இதோட நமக்கு வந்து திருக்குறள்ல நம்ம செய்யக்கூடிய அலகீட்டு வாய்ப்பாடானது முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்துதான் நம்ம தலையும் கண்டுபிடிக்கணும். அந்த ஆசிரியப்பாவுக்குரிய அந்த தலையானது பொருந்தி வருதா அப்படின்றத பார்க்கணும். அப்ப நம்ம ஆசிரியப்பாவுக்குரிய தலைகள் அப்படின்னு பார்க்கும்போது, நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலை பார்த்தோம். அதுல வந்து இயற்சீர் அதிகமா வரும், அதாவது ஈரசைச்சீர் வரும், அதோட காய்ச்சீரா இருக்கக்கூடிய மூவசைச்சீர் வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதெல்லாம் அப்ப பொருந்துச்சுன்னா, இந்த தேமா புளிமா கருவிலம் கூவிலம் இந்த ஈரசைச்சீர் நான்கும், காய்ச்சீர்ல வரக்கூடிய தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் இந்த காய்ச்சீர்கள் நான்கும் பொருந்துச்சுன்னா நம்ம எழுதின இந்த ஆசிரிய பாவைக்குரிய வாய்ப்பாடுகள் சரின்றதை நம்ம உணர்ந்துக்கலாம். அப்ப பாடலுடைய சீர்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி நம்ம வரிசையா லைனா என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு எப்பயும் நம்ம பிரிப்போம் இல்லைங்களா, இந்த சீர்களை பிரிச்சு அதுக்கான அசைகளை எழுதணும். இப்ப வா அப்படின்னு பிரிக்கும் பொழுது நெடில் தனியா வந்திருக்கு, அப்புறம் இரண்டு குறியில் இணைஞ்சு வந்திருக்கு. அப்ப நேர் நிறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கிட்டோம். இதே மாதிரி செந்தமிழ் அப்படின்னு சொல்லும்பொழுது குறில் ஒற்றோடு சேர்ந்து வந்திருக்கு, அப்ப நேரசை. இரு குறியில் இணைஞ்சு அது கூட ஒரு ஒற்று சேர்ந்து வந்திருக்கு, அது நிறையசை. அதே மாதிரி வாழ் அப்படின்னு சொல்லும்பொழுது வாழ் பிரிக்கிறோம், நெடில் வந்து ஒற்றோட சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்கனர் அப்படின்னு சொல்லும்போது க நர் பிரிக்கிறோம், இரு குறில் ஒற்றோட சேர்ந்து வந்திருக்கு, அப்ப நிறை அப்படின்னு பிரிக்கிறோம். தமிழர் அப்படின்னு சொல்லும்பொழுது இரு குறியில் இணைஞ்சு வந்திருக்கு, அதனால நிறை. குறிலோட ஒற்று சேர்ந்து வந்திருக்கிறதால நேர். இது போல நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த அசைகளுக்குரிய முறைகள்ல இந்த சொற்களை என்ன பண்ணிக்கணும், பிரிச்சுக்கிட்டு அதுக்கான அசைகளையும் நம்ம எழுதிடுறோம். எழுதிட்டு அந்த அசைகள் எந்த வாய்ப்பாட்டுல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முறைகளையும் நம்ம எழுதிடுறோம். அப்ப நேர்நிறை கோவிலம், நேர்நிறை கூவிலம், நேர்நிறை கூவிலம், இது வரைக்குலுமே உங்களுக்கு வாய்ப்பாடு வரைக்குலுமே எல்லாமே ரொம்ப எளிமையானதா தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததா நம்ம தலை கண்டுபிடிக்கணும். தலை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா, இந்த முதல் சீருடைய வாய்ப்பாடானது எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது விலம்ல முடிஞ்சிருக்கு. அப்ப விலம்ல முடிஞ்சிருக்கு இல்லைங்களா. அந்த விலம் முன்னாடி என்ன வரணும் அப்படின்னா நேர் வரணும். அதாவது ஸ்ரீபாவுக்குரிய தலைகள் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த தலைகள் நமக்கு பொருந்தி வந்துடுச்சுன்னா நம்ம பண்ணது கரெக்ட். அப்ப இந்த சீர் முடிச்ச உடனே அடுத்த சீரை நம்ம பார்க்கணும். இப்போ வாழிய என்ற சொல்ல பிரிச்சிட்டோம். பிரிக்கும் பொழுது நமக்கு நெடில் தனிச்சு வந்திருக்கு நேரசை. ரீய அப்படின்னு சொல்லும் பொழுது இருக்குறில் இணைஞ்சு வந்திருக்கதால அதை நிறையசை நம்ம பிரிச்சிட்டோம். இதுக்கான வாய்ப்பாடு வந்து நேர் நிறை வந்து கூவிலம். கூவிலம் வந்து பாத்தீங்கன்னா விலம், விலம்ல முடிஞ்சிருக்கு இல்லைங்களா. ஈரசைச்சீர் விலம்ல முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த விலம் முன்னாடி என்ன வந்திருக்கு அப்படின்னா நேர் வந்திருக்கு. நம்ம அப்ப இந்த சீருடைய வாய்ப்பாடை முடிச்சுட்டு அடுத்த சீர் இருக்கு இல்லைங்களா, அடுத்த சீருடைய முதல் அசையை நம்ம பாக்குறோம். அப்ப விலம் முன்னாடி ஃபர்ஸ்ட் நேர் வந்திருக்கு. அப்ப விலமுன் நேர் வந்துச்சுன்னா அது ஆசிரியப்பாக்கு உரியது. அதுக்கு அடுத்ததான் அதே மாதிரிதான் விலம் முன்னாடி பாக்குறோம், அடுத்த சீரும் கூவிலம்ல முடிஞ்சிருக்கு. விலம் முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு அடுத்த சீர்ல நம்ம பாக்குறோம், முன்னாடி நேர் வந்திருக்கு. அப்ப விலமுன் நேர் வந்துச்சுனாலும் இந்த வாய்ப்பாடு சரிதான். அதுக்கு அடுத்தது பாருங்க, அதுக்கடுத்த சீர் வாழ்கனர் அப்படின்னும் போது நேர் நிறை கூவிலம் வந்திருக்கு, விலம் முன்னாடி நிறை. அதுக்கு அடுத்த சீருடைய முதல் அசை வந்து நமக்கு நிறை அசையா வந்திருக்கு, அதை தான் நாம் விலமுன்
நிறைய எழுதியிருக்கேன். அதே மாதிரி புளிமா வந்திருக்கு, மா முன்னாடி நேர் வந்துச்சுன்னா அது நேருன்ற ஆசிரியர் தலை. அப்ப வாழியன்னு சொல்லும்போது வா வந்து நமக்கு நெடில் இல்லைங்களா, நெடில் தனித்து வந்தா நேர் இசை. அப்ப மாமுன்னடி நேர் வந்திருக்கு, அதுவும் ஆசிரியர் பாக்குரியது. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பாடு எழுதிட்டு அந்த வாய்ப்பாடுடைய இறுதியை வச்சுக்கிட்டு அடுத்த சீருடைய முதல் அசையை பார்க்கணும். பார்த்தோம்னா அது சரியானதா இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு இங்க எழுதியிருக்கிறேன். விலமுன் நேர் அப்படின்னா விலம் வந்துடுச்சு, அதுக்கு முன்னாடி நேர் வந்துடுச்சு. அதே மாதிரி விலம் வந்திருக்கு, அதுக்கு அடுத்த சீர் வந்து நமக்கு அடுத்த சீர்ல முதல் அசை நேர் வந்திருக்கு. அதே மாதிரி விலம் முன்னாடி நிறை வந்திருக்கு, இப்ப விலம் பாக்குறோம், அதுக்கு அடுத்த சீர் நிறை வந்திருக்கு. இதே மாதிரிதான் ஒரு ஒரு சீர்களையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எழுதியிருக்கோம். அப்ப பாடல்களை நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா வரிசையா நம்ம என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டு எப்பயும் போல அதுக்கான அசைகளை கண்டுபிடிக்கிறோம், அதுக்கான வாய்ப்பாடுகளையும் நம்ம எழுதிடுறோம். வாய்ப்பாடை எழுதிட்டு வாய்ப்பாட்டுக்கு அடுத்த சீர், இப்ப நம்ம சீர்களை நம்ம வரிசையா எழுதிட்டோம் இல்லைங்களா. அப்ப வாழியன்ற சீருக்கு அடுத்த சீர் செந்தமிழ். செந்தமிழ்ல முதல் அசை என்னன்னா நேரசை, அதை தான் விலமுன் நேர் எழுதியிருக்க. இதே மாதிரி ஒரு ஒரு சீரியா நம்ம என்ன செய்யணும், கணக்கிட்டு நம்ம எழுதணும். கடைசியான கடைசி வந்து பாத்தீங்கன்னா நலிகன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த நலிகுக்கு அடுத்தது நமக்கு என்னன்னு தெரியல, அதனால என்ன செய்யறோம் நம்ம, நிறை நேர் புளிமா நமக்கு கிடைச்சிருக்கு. மா முன்னாடி அடுத்த சீர் நமக்கு இல்லை அப்படின்றதால இது என்ன பண்ணிடுறோம், இதோட நம்ம முடிச்சிடுறோம். இப்படித்தான் ஆசிரியப்பாவை நம்ம அமைக்கணும். இப்போ தொண்டரடி பொடியாழ்வார் சொன்ன ஒரு பாடலும் கண்ணதாசன் சொல்லக்கூடிய ரெண்டு பாடலும் கொடுத்துட்டு இதை நமக்கு வந்து ஒரு பயிற்சியா கொடுத்துருக்காங்க. இதுல தொண்டரடி பொடியாழ்வார் பாடியிருக்க இந்த பச்சை மாமணி போல் மேனி பவளவாய் கமல செங்கன் சொல்லக்கூடிய இந்த பாடலை நான் வந்து உங்களுக்கு இதே போல நான் சீர் பிரிச்சு காட்டுறேன். எளிமையான ஒரு விஷயம்தான், பாடல்ல சொல்லியிருக்கக்கூடிய அசைகளை முழுமையா நம்ம என்ன பண்றோம், வரிசையா எழுதிக்கிறோம். எழுதி முடிச்சுட்டு உடனே அதுக்கான அசைகளையும் நம்ம என்ன பண்றோம், எழுதிக்கிறோம். அசை பிரிக்கிறதுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லைங்களா, அந்த நேரசை நிறைய அசை வச்சுக்கிட்டு நம்ம பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு அதுக்கான வாய்ப்பாடையும் நம்ம எழுதி முடிச்சாச்சு. அப்ப முதல் சீரை நம்ம முடிச்சிட்டோம்னா அதுக்குரிய வாய்ப்பாடை எழுதிட்டோம். வாய்ப்பாடு எதுல முடிஞ்சிருக்குன்னா காயில முடிஞ்சிருக்கு. அப்ப தேமாங்காய் காய் முன்னாடி என்ன வந்திருக்குன்னா அடுத்த சீருடைய முதல் அசைய பார்க்கணும். முதல் சீர் வேலை முடிஞ்சிருச்சு, தேமாங்காய் வந்திருக்கு. அப்ப காய் முன்னாடி என்ன வரணும், நிறை வந்தா அது ஆசிரிய பார்க்கக்கூடிய தலைன்றது நல்லா தெரியும். அப்ப என்ன செய்யறோம், அப்ப நம்ம அடுத்த சீரை பார்க்கறோம். முதல் சீர் வேலை முடிஞ்சுன்னா அடுத்த சீருடைய முதல் அசைய பார்க்கறோம், நிறை அசை. அதை தான் இங்க நான் காய் முன் நிறை அப்படின்னு எழுதியிருக்கேன். இதே மாதிரி மலை போல் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறை நேர் வந்திருக்கு, நிறை நேர் நமக்கு புளிமா. புளிமான்னு சொல்லும்போது மா முன்னாடி நேர் அப்படின்னா அடுத்த சீருடைய அசை வந்து நேர்ல இருக்கு, அதை தான் நான் மாமுன் நேர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நேர் நேர் தேமானா தேமா, மா முன்னாடி நிறை, அடுத்த சீர முதல் அசை வந்து நிறை அசை வந்திருக்கு. அதே மாதிரி நிறை நிறை கருவிலம், விலம் முன்னாடி நிறை, அடுத்த சீர் வந்து நிறை வந்திருக்கு. நிறை நேர் புளிமான்னு சொல்லும் பொழுது மா முன்னாடி நேர் வந்திருக்கு. நேர் நேர் தேமான்னு சொல்லும் பொழுது மா முன்னாடி நேர், அடுத்த சீரை பார்க்குறோம், மா முன்னாடி நேர் வந்திருக்கு. நேர் நிறை கூவிலம் சொல்லும் பொழுது விலம் முன்னாடி நிறை, அடுத்த சீருடைய முதல் அசை நிறையா வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம இந்த பாடல் முழுக்கவும் நம்ம என்ன செய்யறோம்னா எழுதி முடிக்கிறோம். இதுதான் ஆசிரியர் பார்க்குரிய எழுதக்கூடிய முறை. அப்ப சொற்களை வந்து நம்ம அந்த விதிகளுக்கு உட்பட்டு நம்ம சொற்களை என்ன பண்ணணும், முன்ன பின்ன நம்ம போடணும், அமைக்கணும். இப்படிதான் இந்த ஆசிரியப்பாவை நம்ம எழுதணும். அப்ப ஆசிரியப்பாக்குரிய ஒரு பாடலை ஆசிரியர் தலைகள் பொருந்தி இருக்கான்றத இது மூலமா நம்ம கத்துக்கிட்டோம். அடுத்ததா ஆசிரிய விருத்தம் பத்தி பார்க்க போறோம். ஆசிரிய விருத்தத்தால் அமைந்த பாடல்கள் தான் இன்னைக்கு பெருவழக்கா இருக்கு. ஆசிரிய விருத்தம்னா என்னன்னா ஐந்து சீர்களுக்கு மேல போயிடுச்சுனாலே அது கழிநடிலடி இல்லைங்களா. அப்ப ஆறு சீர் வந்தா அது சீர் கழிநடிலடி, ஏழு சீர் வந்தா ஏழு சீர் கழிநடிலடி, எட்டு வந்துச்சுன்னா என் சீர் கழிநடிலடி. இந்த மாதிரி நீண்ட சீர்கள் அமையக்கூடிய பாடல்கள் தான் இன்னைக்கு பெருவழக்கா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப பெரிய பாடல்களை நம்ம என்ன சொல்றோம், என் சீர், எழு சீர், அறு சீர் என்ற பெயரால நம்ம அழைக்கிறோம். இதுதான் கழிநடிலடி, நீண்ட அடிகளை உடையதுதான் கழிநடிலடி அப்படின்னு. அறு சீர் கழிநடிலடி ஆசிரிய விருத்தம் அமையக்கூடிய முறைகள் மட்டும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. கழி நடிலடிகள் வந்து நான்கு கொண்டதாக அமைத்து நான்கடியும் அளவொத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதற் சீரிலும் நான்காம் சீரிலும் மோனை அமைத்தும், முதற் சீரிலும் ஐந்தாம் சீரிலையும் மோனை அமைச்சும் நம்ம என்ன பண்ணலாம், அரிசீர் கழிநடியில அமைக்கலாம். இது எப்படி தெளிவா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ அரிசீருக்கான ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. உள்ளடிக்கு வந்ததுனாலே நம்ம இரண்டையும் என்ன செய்யறோம், ஒரே அடியா நம்ம எடுத்துப்போம் இல்லைங்களா. அப்ப மேல மூன்று சீர் இருக்கு, கீழே மூன்று சீர் இருக்கு, அப்ப அரிசீர்.
ஒரு சில பாடல்கள் என்ன ஆகுனா மேல நான்கு சீர்களும் கீழே ரெண்டு சீர்களும் இருக்கும், அப்படியும் அமையலாம். இப்போ மேல மூன்று சீர் கீழே மூன்று சீர் இருக்கும்போது நம்ம எதை நம்ம மூணை எதுக்கைக்கு பார்ப்போம்னா இந்த முதல் சீரையும் இந்த நான்காவது சீரையும் தான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. அததான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. இதே மேல நான்கு சீர் இருந்து கீழே ரெண்டு சீர் இருந்துச்சுன்னா அப்ப முதல் சீரையும் ஐந்தாவது சீரையும் நம்ம பாக்குற மாதிரி இருக்குன்றது தான் அங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்ப இப்படிதான் நம்ம எதுகை மோனையை நம்ம கண்டுபிடிப்போம். இது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதை நீங்க பாணயம் பாராட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் எதுகை மோனையை நீங்க எழுதுவீங்க. அரசீர் கழிநடிலடிகள் வந்து ஆசிரிய விருத்தம் இருக்கு இல்லைங்களா, அது எப்படியெல்லாம் எழுதலாம்ன்ற முறைக்காக சொல்லியிருக்காங்க. ஒரு ஓரடியுள் அரை அடிக்குள் அப்படின்னு சொல்லும்போது அரை அடி அப்படின்னா என்னன்னா நம்ம உள்ளடிக்கு எழுதுறோம் இல்லைங்களா. இப்போ மேல இருக்கக்கூடிய இந்த அடி வந்து அரை அடின்னு சொல்லுவாங்க, ஏன்னா ரெண்டு அடியும் சேர்ந்தாதான் நமக்கு ஒரு அடி. அப்ப இந்த அடியை மட்டும் என்ன சொல்லுவாங்க, அரை அடின்னு சொல்றாங்க. அந்த அரை அடிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா என்ன வரலாம் அப்படின்னா ஒரு விளச்சீர் வரலாம், ரெண்டு மாச்சீர் வரலாம் சொல்றாங்க. இந்த ஒரு அடியில இந்த அரை அடிக்குள்ளே என்ன வரலாம், ரெண்டு மாச்சீர் வரலாம், ஒரு காய்ச்சீரும் வரலாம். இந்த அடிக்குள்ளேயே இந்த நான்கு காய்ச்சீரும் இரண்டு மாய்ச்சீரும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதிகளை அமைக்கிறாங்க. அப்ப பாடல் வரிகள்ல எந்த மாதிரியான சொற்களை நம்ம அமைக்கணும்ன்றதுக்கான விதிகள் தான் இது. இப்ப அரிசிக்கு மட்டுமான விளக்கங்களை இங்க கொடுத்துருக்குறாங்க. அப்ப இந்த பதிவுல என்ன பார்த்தோம்னா ஆசிரியப்பாவினுடைய பாடல்கள் எப்படி அமைக்கணும்ன்ற முறைகளை பத்தி நம்ம கத்துக்கிட்டோம். இப்ப இந்த பா ஏற்ற பழகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோக்களுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.